Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. ஏழை பெண் விசமறிந்து இழந்து விட்டார்கள் செய்தியும் வந்திருக்கு. பிரதிபா, அந்த பிரதிபாவுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறோம். இந்த இந்த சாவுகளுக்கெல்லாம் காரணம் நாசகார நரேந்திர மோடி அரசு, அதற்கு குற்றேவல் புரிகிற தமிழக எடப்பாடி அரசு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள், சமூக விரோதிகள் தேச விரோதிகள் இந்த தூத்துக்குடி ரணகணத்துக்கு காரணம் என்று. நண்பர் ரஜினிகாந்தும் அதையே பக்கவாத்திய வாசித்து விட்டு போனார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நேற்றுக்கு சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், விசமிகள், நாசகார விசமிகள், சமூக விரோதிகள் உருட்டுக்கட்டைகளோடு தாக்கினார்கள் என்று. சபாஸ், எல்லா டிவி ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன. அத்தனை போலீஸ்காரர்கள் கையிலும் லத்தி கம்பு கிடையாது, உருட்டுக்கட்டை தான் இருந்தது. அப்போ உருட்டுக்கட்டை வைத்து அடித்த குண்டர்கள் உன்னுடைய உங்களுடைய கீழே இருக்கிற போலீஸ்காரர்கள் எல்லாரிடமும் உருட்டுக்கட்டை தான் இருந்தது. நானே கண்ணால் பார்த்தேன். துப்பாக்கிச்சூடு நடந்த அன்று இரவு 9 மணிக்கு தூத்துக்குடி நகரத்துக்குள் சென்றேன், திரேஸ்புரத்துக்கு சென்றேன், சுட்டுக் கொல்லப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றேன். அந்த கதறலும் அழுகையும் கூக்குரலும் ஆவேசமும் என் வாழ்வில் நான் பார்த்ததில்லை. இன்னும் எத்தனை பேரை சுடுவார்கள், நாங்கள் வருவோம் என்றார்கள். ஜான்சி என்கிற அந்த மீனவ சகோதரி மகளுக்கு சோறு கொண்டு போகிறார் தூக்குவாளியிலே. சாயங்காலம் 5:30 மணிக்கு சுடுகிறான் திரேஸ்புரத்தில். தலைவெடுத்து மூளை கீழே கிடக்கிறது, மூளையும் தலையையும் கீழே கிடக்கிறது. அப்படியே எடுத்து போட்டு லாரியிலே போட்டு கொண்டு போகிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு மீனவ சகோதரன் தொழிலுக்கு போய் மீன் பிடித்து விட்டு வருகிறார், அவனை சுடுகிறார்கள். குண்டுகள் 2 உள்ளே பாய்ந்து மறுபக்கம் போய்விட்டது, உயிர் பிழைத்து விட்டார். நடந்த சம்பவத்தை சொன்னார். ஆகவே நீங்கள் ஸ்டெர்லைட்டை முற்றுகையிடுவோம் என்று அறிவித்தோம். ஏப்ரல் 28ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கானவர்கள் மத்தியில் அடுத்த போராட்டம் ஸ்டெர்லைட் முற்றுகை. அறவழியில் இருக்காது, ரத்னகிரியை போல் உடைத்து இருக்கிற போராட்டமாக இருக்கும். முதல் சம்மட்டி வைகோ தூக்கி வருவார் என்று சொன்னேன். நீங்கள் எங்களை மிரட்டுவதற்காக கலெக்டரை ஜமாபந்திக்கு போய் என்று ஓட வைத்து விட்டு, அதாவது ஸ்னைப்பர் கன்ல லென்ஸ் வச்சு சீருடைய அணிந்த ஹிட்லருடைய பழுப்பு சட்டை குண்டர்களை போல வைத்து நீ சுட்டுக் கொன்றாய். இனி ஸ்டெர்லைட் பக்கம் எவனும் வரக்கூடாது என்று. இன்னொன்னு சொல்றேன், என்னை நெகட்டிவாகவே பேசுறேன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே போராடுறீங்களேன்னு. நடக்க போறதை சொல்றேன், இதே அறிவிப்பை தான் 2013 ஜெயலலிதா செய்தாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்டெர்லைட் ஓட்ட வச்சான். இப்பயும் சட்டம் மந்திரி சபையை கூட்டாமல், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமல், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மூடுகிறோம் என்றுதான் நீ சொல்லியிருக்கிறாய். அவன் ரொம்ப திமிரா இருக்கிறான். ட்ரிபியூனலுக்கு கேஸ் இருக்கு, நானும் அதில் இருக்கேன். ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு, நானும் ஏறிட்டு இருக்கு. ஒருவேளை ஆலையை திறக்கிற தீர்ப்பு இங்கே வராவிட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் பல சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டேன், இந்த ஆர்டர் நிற்குமா, சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அப்ப திரும்பவும் ஆலையை ஓட்டுறதுக்கு வருவான். முதலமைச்சருக்கு சொல்றேன், லட்சம் பேரை திரட்டிட்டு வருவோம். வேல்முருகன் சிறையில் அடைபட்டார் என்றவுடன் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் ஒரு குக்கிராமத்திலே உழைக்கும் மக்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகன் சிங், 2 குழந்தைகள், அப்பா இறந்ததே அந்த குழந்தைக்கு பொம்பளை பிள்ளைக்கு தெரியல, மனைவிக்கு உடல் நலம் இல்லை, அவனுக்கு 31 வயசு, மனைவிக்கு 27 வயசு, அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீடு கடன் வாங்கி கட்டி கட்ட முடியல. 9 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு உடல் முழுக்க பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு வேல்முருகனை விடுதலை செய்யணும்னு சொல்லி சத்தம் போட்டு இறந்து போனான். அந்த வீட்டுக்கு நான் போனேன், ராத்திரி விடிய காலம் 3:30 மணிக்கு போனேன். ஊரே திரண்டு நின்னது. இந்த பையன் அவ்வளோ அருமையான பையன், வேல்முருகன்னா உயிரே விடுவான், உயிரே விட்டுட்டான். அவனுடைய தியாக திருவுருவ அடுத்து மன்சூர் அலி டீ ஆத்திக்கிட்டு இருக்கிற பையன், இஸ்லாமிய பிள்ளை, வேல்முருகன் மீது அவன் சொல்றான், நான் அந்த கட்சியில் இல்லை, வேல்முருகன் மீது எனக்கு உயிர்.
அவன் தீ குளிச்சிட்டான். அந்த குடும்பத்தை பார்த்தேன், கூட ரெண்டு தம்பிக, ஏழை பரம ஏழை இஸ்லாமிய குடும்பம். ஜிப்பரில் போய் சீஃப் மினிஸ்டர் நாராயணசாமி விட்டு சொல்லி டைரக்டரையும் பார்த்து சொன்னேன், பிழைப்பது கஷ்டம்ங்கிறார்கள். ஒழுக்க செய்தி வந்துருச்சா? நான் நேற்று சாயங்காலம் கேட்டேன், எப்போ இறந்தார்? என்கிட்ட அவங்க சொன்னதை நான் வெளியே சொல்லலை, பிழைக்க மாட்டாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தேன். நேற்று சாயங்காலம் கேட்டேன், அதே கண்டிஷனில் தான் இருக்கார் சார், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நாங்கள் டாக்டரு மன்சூர் அலி, ஒரு ஏழை இஸ்லாமிய சகோதரன், ரெண்டு பேரும் சாவுக்கு எடப்பாடி அரசு பொறுப்பு, ரெண்டு பேரை கொண்டுட்டாரு, ரெண்டு பேரை கொண்ட கொலைகார அரசு எடப்பாடி அரசு.